ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அதாவது சிஎஸ்கே. சிஎஸ்கே வந்து 2018 சூப்பரான மிகப்பெரிய என்ட்ரியை கொடுத்து வரப்போகுது. அதை பற்றியும் அப்புறமா தோனி இப்போ தற்போதையும் பார்த்தீங்கன்னா பூனே அணையில் இருக்கார். அவர் படுற துன்பங்கள் நஷ்டங்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், கூடிய அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணுறேங்க. இப்போ நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து 2015 ஒரு மேட்ச் நடந்தது. அதில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் வந்து ஊழல் வழக்கு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் 2 வருஷம் தடை செஞ்சிட்டாங்க. இப்போ வந்து ரெண்டுமே வந்து 2018 வந்து என்ட்ரி ஆகும்னு சொல்லிட்டு நியூஸில் அமைச்சிருக்காங்க. அதில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் வந்து நம்ம தலை எப்பவுமே தோனி தான் வந்து இருக்காரு, அதே போல் இந்த தடவை தோனி தான் இருக்காருன்னு சொல்லிட்டு நியூஸில் வந்திருக்கேன். அது வரைக்கும் இந்த 2 வருஷமாக வந்து பூனேவும் இன்னொரு இதுவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் இதில் இருக்கவங்க எல்லோரையும் வந்து தேவைப்படவங்களும் அதில் சேர்த்துக்கினாங்க. அதில் நம்ம தோனி அஸ்வின் அவங்களாம் வந்து பூனே அணியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பூனே அணியில் வந்து நம்ம தோனியை வந்து கேப்டனாக போட்டாங்க. அப்புறம் தோனி என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் வந்து இந்த லீகில் வந்து ஒழுங்காக இது பண்ணல. அதனால் வந்து என்ன பண்ணாங்க, ஸ்டீவன் ஸ்மித்தை வந்து கேப்டனாக போட்டாங்க பூனே அணி. அப்புறமா பூனே அணியோட ஸ்பான்சர் அவங்களாம் வந்து தோனிக்கு மேலே தோனி வந்து மிகவும் துன்புறுத்துனாங்க. அதனால் அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க கேப்டன் அந்த ஸ்பான்சரோட ஃபியூச்சர் பக்கத்தில் வந்து தோனியை பற்றி ரொம்ப ஏலமாக கேலி பண்ணுற போல் பேசியிருக்காங்க. அதுக்கு வந்து ரைனாவும் அதே போல் தோனியோட ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து அதுக்கு வந்து இது பண்ணி சொல்லியிருக்காங்க, தடை சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து தோனியோட ஒய்ஃப் ஷாஷி அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பேர்டு வந்து உயிரோடு சொல்லி எறும்பு சாப்பிடும், அதே போல் செத்துட்டோன்னா அந்த எறும்புகள்லாம் சேர்த்து பேர்டு சேரும். அது போல் ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பிக்சர் அனுப்பிச்சிருக்காங்க. அது எதுனா தான் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஹெல்மெட் டிஷர்ட் போட்டு இருக்க அவ்வளோ அனுப்பிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் அவங்களோட உண்மையான டீம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 2018 வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் மாபெரும் என்ட்ரி கொடுத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, அது ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு மாபெரும் ட்ரீட்டாக இருக்க போகுது. இப்போ இனிமேல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அதாவது அடுத்த ஐசிசியில் வின்னர் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் சொல்லிட்டு தோனியர் தலைமையில் மீண்டும் வரப்போகுதான்னு சொல்லிட்டு நியூஸ் அறிவிச்சிருக்காங்க.